Madam, உங்க லஞ்ச் பாக்ஸ் என்ன ஓபன் பண்ணுங்க. ஸ்நாக்ஸ் இத குடுத்துடுவாங்க. ஸ்நாக்ஸ் இத குடுத்துடுவாங்க. அப்புறம் டவல். இது ஒரு டவல். அப்புறம் வாட்டர் பாட்டில். அப்புறம் பஸ் ஸ்நாக்ஸ்க்கு அந்த பிஸ்கட்டை வச்சிருந்தாங்க. இது எது பஸ்ல போறப்ப சாப்பிறதா? எவ்வளவு நேரம் போவீங்க பஸ்ல? பஸ்ல போறையில வந்து ஒரு 1 ஹவர்க்குள்ள ஆகும். என்னமா அது? முன்னால இன்ஜினியரிங் காலேஜ் போறதா 1 ஹவர் ஆகும். இப்போ இதுலயும் வந்து அந்த பிஸ்கட்டை வச்சிருந்தாங்க. அதுலயும் பிஸ்கட். என்னமா பிஸ்கட் கம்பெனி வந்து வச்சிருக்காங்க அப்பா? நார்மலா எப்பவுமே தயிர் சாதம் அதுல வந்து தயிர் சாதம் ஸ்பெஷலா கொடுத்துருவான்னு சொல்லுவாங்க. ஆனா ஸ்கூல்ல போய் தரந்து பார்த்தா ஃபுல்லா தனித்தனியா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, இவங்க அம்மா யூடியூப்ல கிச்சன் சேனல் வச்சிருக்காங்களான்னு கேட்பாங்க. இல்லையே, ஏன் கேக்குறீங்க? இல்ல, உங்க அம்மா அப்பப்போ வந்து புதுசா தயிர் சாதம், தயிர் சாதத்துல வந்து வாட்டர் ரைஸ், லெமன் ரைஸ்ல வந்து கடுகு ரைஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருவான்னு சொல்லுவாங்க. நீங்க ஓட்டுறியா பாராட்டுறியா? ஓட்டுறாங்களா? அதாவது தயிர் சாதத்தை தண்ணி சாதமா குடுக்குறீங்க சார். தயிர் சாதத்துல பால் ஊத்தி மிக்ஸ் பண்ணுவாங்க சார். பால் ஊத்தி மிக்ஸ் பண்ணா இவ்வளவு பெருசா தண்ணி போடுறீங்களா? வாயில வைக்க முடியாது. ஐயய்யா சார், நீங்க சிக்கன் பிரியாணியே கொடுத்தாலும் நாங்க பாக்ஸ்ல பாதி திருப்பி வீட்டுக்கு எடுத்துட்டு வருவோம். ஏன் அப்புறம் சிக்கன் பிரியாணி கொடுத்தாலும் பாதி எடுத்துட்டு வந்துறீங்களா? சிக்கன் பிரியாணில என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஃபுல்லா மிளகு தூள் போடுறாங்க. நல்லா இருந்தா சாப்பிட மாட்டோமா? யூஷுவலி வந்து ஸ்பைசஸ் டைரக்டா போட்டா ஒதுக்குறாங்க. சோ அதனால கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி போடுவாங்க. கிரைண்ட் பண்ணி போட்டா வாசனை இல்லையா? என்னைக்காவது முன்னாடி நாள் லஞ்ச் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டான்னா அடுத்த நாள் அவளோட சாய்ஸ் வந்து மார்னிங் ஸ்நாக்ஸ், சீஸ் பால்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கேட்பா. ஸோ அதை நான் கண்டிப்பாக வச்சு விடுவேன். வச்சு விடுவீங்களா? சம்டைம்ஸ், நாட் ஆல் தி டைம்ஸ் தானே. அதை இது வரைக்கும் வச்சது இல்லையே.